கோவில்பட்டி அருகே மனைவி பிரிந்து சென்றதால் ஆத்திரத்தில் வீட்டை அடித்து நொறுக்கி தீ வைத்து எரித்த போதை கணவரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். மனைவி மீதான ஆத்திரம் தீ வைப்பு சம்பவத்தில் முடிந்தது எப்படி? நடிகர் ஜனகராஜ் நடித்த இந்த நகைச்சுவை காட்சியை போல மனைவி ஊருக்கு சென்று விட்டால் கணவன் மகிழ்ச்சி அடைந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது. ஆனால் இங்கு ஒருவர் மனைவி தாய் வீட்டுக்கு சென்று விட்டதால் ஆத்திரம் அடைந்து தன் சொந்த வீட்டையே கொளுத்தி உள்ளார். இது மனைவி மீதான பாசமா அல்லது கோபமா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு திட்டங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான காளிராஜ். இவர் அப்பகுதியில் உள்ள கம்பெனி ஒன்றில் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். காளிராஜுக்கு திருமணமாகி சுந்தரி என்ற மனைவியும் 1.5 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் வியாழன் மதியம் வீட்டில் தனியாக இருந்த காளிராஜ் திடீரென வீட்டிற்குள் இருந்து தலைதெறிக்க வெளியே ஓடி வந்துள்ளார். அவர் வெளியே வந்த சில நிமிடங்களில் அவரது வீட்டிற்குள் இருந்து புகை வர ஆரம்பித்தது. பின் திடீரென தீப்பற்று எரிய ஆரம்பித்தது. இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் வீட்டில் இருந்த பீரோ, துணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை முற்றிலுமாக எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். யாரோ காளிராஜுக்கு வேண்டாதவர்கள் வீட்டை கொளுத்தி விட்டதாக முதலில் போலீசார் நினைத்துள்ளனர். ஆனால் விசாரணைக்கு பிறகுதான் போலீசாருக்கே தெரிய வந்தது, காளிராஜ் தான் குடிபோதை வெறியில் தன் வீட்டை தானே தீ வைத்து கொளுத்தியது. போதையில் தள்ளாடியபடி இருந்த காளிராஜிடம் இது குறித்து விசாரித்த போது மனைவியுடன் ஏற்பட்ட சண்டையால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் வீட்டிற்கு தீ வைத்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அவரது மனைவி சுந்தரி குடும்ப பிரச்சனை காரணமாக கோபித்து கொண்டு தனது குழந்தையுடன் அயன் வடமலாபுரத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் மனவேதனையில் இருந்த காளிராஜ் மதுபோதையில் தனது வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேற வீட்டுக்கு அவரே தீ வைத்துள்ளார். தீ பற்றி எரியவும் தான் வீட்டிற்குள்ளிருந்து வெளியே ஓடி வந்துள்ளார். காளிராஜை பிடித்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.